தளரி நோய் எனதொரு நோய் தொடரி நோ நகழல் தொழுதெழுவேன் கடல்தனில் அமுதொடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ எமை ஆளுமாறு இவதொன்று எமக்கில்லையே அதுவோ உனது இன்னருள் ஆபடு துறையரணே நச்சியின் தமிழ் பாடிய ஞான சம்பந்த இச்சையே புரிந்து அருளிய இறைவரின் அருளால் அச்சிறப்பருள் பூதமுன் விரைந்து அகழ்விடத்து உச்சி வைத்தது பசும்பொன் ஆயிற கிளி ஒன்று புளியகோனு பொழித்த புகழியகோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் மண்டொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி தில்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதான் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் ஷெக்கிழாரடி போற்றி கைலாய பரம்பரை சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணெய் பயில் வாய்மை மெய் கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுபாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுரை வாழ் குரு நமச்சிவாய தேகன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழிக மாதோ சீலனிகள் மூல ஆகமப்பொருள் ஒன்றொன்றாகி திரம்பராது ஞாலனிகள் குலதெய்வம் என பலரும் கொண்டாட நாங்கள் உய்ய சாலனிகள் சமபாத முதலிய போய் ஒழித்திட உதயமாய் வந்த பாலனிகள் விழிமறைத்த சிவஞான யோகி பதம் பணிந்து வாழ்வாம் புண்டரிகபுரத்து இனிது ஆனந்த நடனமிடும் புனித வாழ்வை கண்ட சிவ அனுபவ செல்வ சிவஞான தேவை கருதி அண்மித்து தண்டமில் நூலொடு சிவநூல் உணர்ந்து மும்மை பொருள் உணர்ந்த சதுரன்யங்கள் தந்துரைசை கச்சியப்ப முனிவர் பிரான் நீடூழி தழிக மாதோ திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா எல்லாம் அல்ல அன்னை ஸ்ரீ ஒப்பிலாமலையம்மை சமிதை எந்தை ஸ்ரீ மாசிலாமணீச பெருமான் பொன்னார் திருவடி மலர்களே அடியே மனமொழி மெய்களால் பணிந்து வணங்கி நமஸ்கரித்து சில ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடி மலர்களையும் அடியே மனமொழி மெய்களால் பணிந்து வணங்கி நமஸ்கரித்து ஸ்ரீ தம்பிரான் சுவாமிகளின் திருவடிகளையும் வணங்கி எனது தந்தையாரின் திருவடியையும் வணங்கி இச்சிந்தனையை தொடரலாம். நாம் சென்ற சிந்தனையில் கணேச பெருமான் ஒவ்வொரு மாதமும் அவருடைய திருவிளையாடலை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அசுரர்கள் எப்படியெல்லாம் மாயா ஜாலத்தினால் அவரை வெல்ல வருகின்றார்களா அவர்களையெல்லாம் வென்று எம் பெருமான் சாதனை செய்து கொண்டிருக்கின்றார். இப்பொழுது அவர் 11 திங்கல்ல என்ன பண்ணாருன்னு பார்த்தோம். 8 கால்களையும் 2 தலைகளையும் அழலை போன்ற விழிகளையும் உடைய ஒரு அசுரன் வருகின்றார். ஓரை பற்களுமாக சரபப்பட்சி உருவமாய் தன்னுடைய சிறகை விரித்து மலைகளையெல்லாம் சாய்த்து பறவைகளையெல்லாம் சின்னா பின்னமாக்கி கொண்டு சமுத்திரங்கள் பொங்கி அணைதிரண்டு ஓடும்படி வருகிறான். இதை பார்த்து இருடியர் பத்தினிகளெல்லாம் அப்படியே பயந்து நடுங்கி செல்கின்றார்கள் என்று நாம் பார்த்தோம். திருச்சிற்றம்பலம் 8 காலொடு 2 தலையொடு எரிகால் வட்ட கண்ணொடும் வளைவிரை எகிற்றொடும் தலங்கி கிட்டி கொண்ட அச்சிம்புளின் கிளர்ச்சியை அஞ்சி விட்டு கண்ணுதற் குறைத்திட ஓடினல் விமலை. இதை பார்த்து பயந்து போய் அன்னை உமாதேவி கூட ஓடி போய் பெருமான்ட சொல்றதுக்காக வேகமா போறா. சிம்புள் நரமடங்களை தாக்கிய நாளிரே புயத்து சரபம் நல்கிய பிள்ளைதானவன் என்னும் சரபம் நரவை அஞ்சுமோ வளர்ந்ததன் கால்களை பற்றி பறவை அஞ்சிற பாறையில் படையறிந்தது வேம். சரப முன்னொரு காலத்துல நரசிம்மத்தை தாக்கிய எண்டோர் சரபத்தினுடைய குமாரராகிய கணேசமூர்த்தி மாத்திரம் இதுக்கு எதுக்கு அஞ்ச போறாரு, அவங்க அப்பாவே பண்ணியிருக்காரு. அப்ப இவர் ஏன் பயப்படுறாரு? இவர் என்ன செய்யறாரு? சரபத்தினுடைய
கால்களை பற்றி இழுத்து ஒரு பாறையின் மீது மோதிக்கொள்கின்றார். சிம்புள் தன்னொரு வானவன் சிதர்ந்தொரு அழிந்தான். சிம்பு தன்னொரு வாயறி சினந்தனன் தந்தை சிம்பு தன்னொரு சிந்தினன் சிறுவனிங்கிவனே. சிம்பு சிம்புள் என்று அருந்தவர் செப்பினார் பணிந்தார். அதை கண்ட முனிவர்களெல்லாம் ஆச்சரியம் கொண்டு இவருடைய தந்தை சிங்கத்தை வெல்லுவதற்கு சிம்புளுரு கொண்டு போனார். இப்போது இவர் அச்சிம்புளையே சிம்புளாக உருவெடுத்து கொன்றார் இல்லையா, அதனால் இவருக்கு சிம்பு சிம்புள் என்ற சொல்லு இவருக்கு பட்டத்தை அளிக்கின்றார்கள் அந்த ரிஷிகள்லாம். இப்பொழுது 12வது மாதம் வரப்போகுது. மிரபு பன்னிரு திங்களில் வீமன் என்ற சுரன் பரபு விச்சுவ கண்மனாய் படிவம் வேறெடுத்து தரணி அஞ்சுறும் சலாசுரன் சிலாசுரன் இவரை அரவ பொன் சிலம் பாக்கி எங்கை கொடு போந்தான். இப்போ 12வது மாசத்துல ஒரு விஸ்வகன்மனாக வீமன்கிற ஒரு அசுரன் என்ன செய்கின்றான், வருகின்றான். அவன் வரும்பொழுது ரெண்டு சிலம்பு செஞ்சு கொண்டு வரான். ரெண்டு சிலம்புலையும் ரெண்டு அசுரன் சலாசுரன் சிலாசுரன் ரெண்டு அசுரனை ரெண்டு சிலம்புல மறைச்சி வச்சு என் பெருமானுக்கு கொண்டு அந்த அவருடைய திருவடியை முன்னாடி வச்சு பணிகின்றான். இது என் பெருமானுக்கு தெரியாம இருக்குமா, சென்னவன் சிலம்பினை திருவடிகளின் வைத்து வண்ணவஞ்சனையால் எதிர் வணங்கினன் ஞான கண்ணன் அன்னவன் கைதவம் அறிந்து தன்னுளத்தில் என்ன வேறொருவின் சொலான் மகிழ்வித்த பின்னர். இவன் எதுக்காக வந்திருக்காங்கிறது சர்வமூர்த்தியாகிய எமது ஐயனுக்கு தெரியாமல் இருக்குமா, அவனுடைய வஞ்சத்தை மறைத்து வைத்து இனிய வார்த்தைகளாடு மகிழ்வித்து அச்சிலம்புகளை அவருடைய திருவடிகளில் அணந்தான். சிலம்பு தெய்வத மறையடி கொண்டு திண்மேறு சிலம்பை அங்கையின் வாங்கினார் சிறுவனை அந்த சிலம்பு செய்வதன் அவற்றினை சீரடி அணிந்து சிலம்ப நின்று எழுந்தாடினன் தேவர்கள் தலைவன். இவ்வாறு கணேசமூர்த்தி அப்படியே பூதங்களெல்லாம் உலகங்களெல்லாம் அடும்படியாக மலைகள் கடல்கள் உயிர் தொகைகள் வேதாகம புராணங்கள் முதலானவைகளோடு பிரம்மர்கள் விண்டுக்கள் உருத்திரர்கள் எல்லாரும் 33 கோடி தேவர்கள் 48,000 முனிவர்கள் கருடர் கின்னரர் இயக்கர் சித்தர் வித்யாதரர் பைசாசராகிய வாசிகள் போக பூமியர் முதலாயுள்ள சகலரும் ஆடுகிறார்கள். எம்பெருமான் ஆடுகிறார், சகலரும் ஆடுகிறார்கள். போதமாடின புவனங்கள் ஆடின பொறுப்போடு ஏதமாடின உயிர் தொகை ஆடின பூதனாடினர் முனிவரர் ஆடின 4 வேதமாடின விமலனோ ஆடின அம்மா. அழகா சொல்ற பார்த்தீங்களா, 4 வேதங்களும் ஆடின அகமங்கள் எல்லாம் ஆடுகின்றன. நிறுத்தமைத்தலும் சிலம்புருவா நிசிசரர்கள் வருத்தமைதினர் வல்லலோ நீங்கி போய் விமனை வருத்தமைதினர் வல்லலார் அருது அருதருதினர் பதத்தை பொறுத்து மத்துணை நீங்கி போய் வீமனை புரட்டி பருத்த குன்றன படி விழுந்தன பழவுருவின். கணேசமூர்த்தி தன்னுடைய பாதங்களை வீசி வீசி ஆட அந்த சிலம்புகள் சுவாமிகளுடைய பாதங்களிலிருந்து நீங்கி வீமாசுரன் போரில் விழுந்து புரட்டி கொன்றது. அதை மட்டும் கொல்லல, தங்கள் சுயரூபத்தோடு சிலம்புகளாய் வந்த 2 அசுரர்களும் அப்படியே விழுதாங்க. சுழாவு மூவரும் மாய்ந்தமை தூத்தவர் நோக்கி நிலா அணிந்தவர் மைந்தனை நிறுத்த நாயகனை குழாவும் அன்போடு பணிந்தனர் கும்பிடின் அவனை உலாவுரா நலம் இம்மையோ அம்மையோ உருமே. எல்லாம் சிலம்பை வில்லாக வளைத்து கரத்தில் ஏந்திய சிவபெருமானுக்கு இந்த மாயை சிலம்புகளை மாய்ப்பதோ அரிதென்று பணிந்து செய்தார்கள். 12வது திங்கள்லேயே மற்றொரு நாள் ஆபிசன் என்னும் இன்னொரு அசுரன் வருகிறான். ஆபி என்பவன் புத்திரன் ஆபிசன் என்னும் தாவில் வெஞ்சம திறத்தினன் தகுசிரோடு மேபி உத்தம கணேச நாட்டையர் வெறிவனத்தில் ஓவிமும் மத களிற்றின உற்றன அந்த மதியின். அதே மாசத்துல இன்னொரு ஆபிசன் என்ற பேரனையுடைய அவனன் ஒரு மத யானை போல உருக்கொண்டு ஐராவத முதலிய யானைகளையெல்லாம் கண்டு அஞ்சுங்கும் அடி
அட்ட குலாசங்களையும் பிளந்து முனிச்சிரார்கள் விளையாடி கொண்டிருக்கின்ற அந்த வனத்திற்கு வந்தார். குத்தி நீள்வரை கோட்டு மண் கொள்ளும் கோட்டோடு மத்திமேர் செல அஞ்சிய சிறாரை கையமைத்து மெத்துவான் வழி மடங்கள் போல் விநாயகர் பாய்ந்து கைத்தலிய அங்குச வரியார் கவுட்புடைத்தார். முனிவர்களெல்லாம் முனிச்சிறார்களெல்லாம் பயந்து ஓடினாங்க. ஆனா முன்னொரு போது உமாதேவியும் கண்டு நடுங்கும்படியாக வந்த ஒரு மத யானையை தமக்கு ஆடையாக அணிந்த பரமேஸ்வரனுடைய குமாரர் அல்லவா இந்த கணேசமூர்த்தி, அஞ்சாதீர்கள் என்று அச்சிறுவர்களை பார்த்து கையமர்த்துகிறார். வெறிவி பின்னடி வைத்திடும் வேளத்தின் மறுப்பை அறிவிப்பை கனமாக வாய்தர கரம் பற்றி இருவி புட்கர பிடியனோ கிடங்கிடங் கிடங்கிடாது கிடங்கொடாதெழுந்து மருவி பண்போடு விடர்த்தலை கடாவின வழித்து. விநாயக பெருமான் அந்த யானையின் எதிரில் சிங்க ஏறு போல பாய்ந்து தமது கரத்தில் ஏந்திய அந்த அங்குச படையினால் அதன் கவுளிற் புடைத்து மும்மதங்களும் அறிவிபோல பாயும்படியாக இரண்டு மறுப்புகளை கரத்தால் பற்றி பிடரியின் மீது ஏறி அதனடியில் கழுத்தடியில் தமது பெருவிரலை ஊன்றி மேகங்களை பிளறிட்டு ஓடும்படியாக வலித்து அப்படியே அந்த யானையினுடைய அந்த இதை அடக்க அப்படியே ஆவிசன் என்னும் அசுரன், யானையாக வந்த அசுரன் அப்படியே மாய்ந்து விடுகிறான். ஒளிருகார் பெருவிரலினை கழுத்தடி உறுத்து விளிருமோடு எண்டி செய்யினோ பெயதரு மீளோ வெளிருராவளி விநாயகர் இருத்தலும் வீண்டு களிறு மாய்ந்தது வேனிலின் இடிக்குரல் காட்டி அப்படியே சத்தம் போட்டு இறக்குது. உமை நடுங்குற மேல் வரும் உம்பலை படர்ந்து இமயவில்லினன் மைந்தநாகலின் இருங்கலிற்றை சுமையன புவியல மரத்தொலைத்து வீழ்த்தனன் என்று அமைவ கைதொழுது ஆடினர் பாடினர் துதிகள். இப்போ அந்த குழந்தைய இவர் செஞ்ச அந்த இதை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்படுகிறார்கள். ஆடினார் பாடினார் தொழுகி அழுகிறார்கள். ஆகா நம்மையெல்லாம் காப்பாற்ற வந்த பெருமானே என்று அவரை வணங்குகிறார்கள். இப்போ ரெண்டாவது வயசு வந்துருச்சு. ஆண்டிரண்டினிற் கூட நின்பவன் அறிஞ்சிறார்கள் நீண்ட எம்பிரான் நாட்டயரிடத்து ஒரு தடத்தில் தீண்டு தற்கரு நஞ்சினை செறிதர கலந்து நீண்ட விண்ணிடை உரு கறந்து இருந்தன நெடிது. குடாசுரன் என்பவன் கணேசமூர்த்தி விளையாடல் செய்து கொண்டிருக்கின்ற அந்த வனத்திற்கு வந்து ஒரு தடாகத்தில் ஆழகாலமும் அஞ்சும்படியாக கொடிய விடங்களை கலந்து ஆகாயத்தில் தனது உருவை மறைத்து கொண்டான். தடத்தே தொய்ந்தெழும் காலினா தருக்களும் எரிந்த மடத்தினால் அதில் ஆட்டையர் வன் சிராராவி படத்தினாதிட விழியினார் பார்த்தன கணேச விடத்தி நீங்கின வியந்தடம் அமுதமாகியதே. அப்போது அந்த தடாகத்திற்கு படிந்து வரும் காற்றினால் அவ்வனத்தில் உள்ள மிருகங்கள் எல்லாம் தீந்து விளையாடல் செய்திருந்த முனிச்சிறார்கள் எல்லாம் மாய்ந்தனர். அதே கணேசமூர்த்தி அறிகிறார். தமது கிருபா நோகத்தால் அக்க தடாகத்தை பார்த்தருளியினார். உடனே அந்த தடாகத்தில் கலந்த விடமெல்லாம் அமிர்தமாகி அதில் படிந்து வந்த விருக்கம் காற்றினால் விருக்கங்கள் எல்லாம் தளித்தன. முனிச்சிறார்களெல்லாம் துயில் விட்டவர்களைப் போல எழுந்தன. நெற்றி கண்ணினா நோக்கின நெடுவிசும் இருந்த வெற்றி கூடன் வெந்து கணன் வெண்பொடிவோ எனவே பற்றி காமனை எரித்தவர் பயந்தருள் கணேசர் உற்று தீயனை எரித்தது உருவிய பன்றே. இங்கே எல்லாம் மீண்டும் தடுக்க ஆரம்பிச்சிருச்சு. முனிச்சிறார்கள் துயில் விட்டவர்களை போய் எழுந்தார்கள். காமதகனராகிய சிவபெருமானுடைய குமாரர் தமது நெற்றி விழியினால் ஆகாயத்தை பார்க்கிறார். உடனே அவ்வாகாயத்தில் மறைந்திருந்த கூடாசுரன் அப்படியே வெந்து நீராகிறான். இப்பொழுது மூன்றாவது ஆண்டு வந்துருச்சு. மும்மையாண்டினின் முனிச்சிறாரொடும் புறவணம் எம்மையாண்டவர் இருபது யோசனை அகன்று
விமுதே மலரணிந்திடும் பயின்றிடாம் மலரணிந்திடும் வெயன்றடம் ஒன்றி வம்மினி படிந்து ஆடினர் பறித்து எழுந்து. மூன்றாம் ஆடில் அவ்வனை அவ்வனத்திற்கு 20 யோசனை தூரத்தில் இருக்கின்ற மற்றொரு வனத்தில் கணேசமூர்த்தியானவர் ஒரு மின முனிச்சிறார்களோடு தடாகத்தில் ஸ்நானம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கிருக்க புட்பங்களை பறித்து விடையாளர் செய்திருக்கும் பொழுது விகிர்தாசுரன் என்பவன் அங்கே வருகிறான். எப்படி வருகிறான்? விகிர்தன் என்றொரு தான் அவன் மகரமாய் மேவ மகரம் ஒன்றுனை கடலின் முன் வளையடை படுத்தோன் மகன் அறிந்த தெய்வன் கையின் இருகுற பற்றி தகரவன் கரையற்றினன் தானவன் மடிந்தான். விகிர்தாசுரன் என்பவன் மகர மீனாக உருக்கொண்டு அத்தடாகத்தில் வந்து அழைத்தனன். அதை முன்னொரு போகி கடல்ல கிடந்த விண்டுவாகிய மகரத்தை வளையடை பிடித்த சிவபிரான் குமாரனாகிய கணேசமூர்த்தி இதனை அறிந்து உடனே இருக பிடித்து கரையில் எரிகிறார். ஆங்கு நீங்கி தன்னாச்சிரமத்தை நோக்கி பாங்கினே குழிப்பட தரு நெறியடை விளக்கி ஓங்களாய ஓங்களாய் பழவளத்தொடும் உம்பர் நாடளந்து வீங்கி நின்றினன் இடுமன் என்று உரைத்திடோம் ஐயோன் உரைத்திடோவியோன். அங்கிருந்து அந்த வனத்திலிருந்து நீங்கி தமது ஆசிரமத்தை நோக்கி வரும் பொழுது இடும்பாசுரன் என்பவன் வழியில ஒரு பர்வத உருக்கொண்டு அப்படியே மலை போல உருக்கொண்டு ஆகாயத்தை ஊடுருவம் அப்படியே வளர்ந்து நிற்கிறான். அட்ட திசைகளையும் விழுங்கி பறந்து எங்க பார்த்தாலும் அந்த மலையா தெரிகிறது. உடனே அம்மலையானது சண்டமாரதத்தில் அகப்பட்ட பஞ்சு போல பிளந்து பொடி பொடியாக பறந்தது. எல்லாம் விநாயக பெருமானுடைய அந்த அருளால். மிக்க மாயையின் கிரவுஞ்சம் இளங்களை துளைத்த செக்கர் வேகர சிறுவன் முன் தோன்றிய சிறுவன் தக்க நெட்டுயிர் பெரிந்தனன் தானவன் உடலம் பக்கொழிந்தது சூறைவாய் பஞ்சியே என்ன. இது எப்படி இருந்துச்சா? இந்த காட்சி வந்து சுப்பிரமணிய தேவர் முன்னர் காலத்தில் சகல மாயையிலும் வல்ல கிரவுஞ்சகரியை தமது வேலாயுதத்தால் துளைத்து பொடிபடுத்தினார். இவர் இம்மலையை வென்றதும் ஒரு வியப்போ, அவருடைய தமையனாரே அப்படி சண்டை போட்டிருக்கார, அவர் தம்பி, அப்ப இவர் ஏன் செய்ய மாட்டார், இவர் அண்ணனே, இது பெரிய விஷயமா அப்படின்னு சொல்றாரு. இப்ப 4 வருஷம் ஆயிடுச்சு. வருடம் நான்கினின் மலைமகள் வார்வுணல்லாடி பொருவிழா சிவலிங்க பூசனை புரியி தொழுது தெருவின் ஆட்டையன் தேகிய செம்மலரோடி பெருகுபான் முளை உண்ணுவான் பெட்பொடும் அடுத்தார். 4ஆம் ஆண்டுல அன்னை உமாதேவி ஸ்நானம் செய்து சிவலிங்க பூஜை நடத்தி கொண்டிருக்கின்றார். அந்த சமயத்துல வீதியில விளையாடிக்கிட்டு இருந்த விநாயகமூர்த்தியானவர் ஓடி வந்து அம்மா இடத்துல பாலை கேட்கிறாரு. அப்போது உமாதேவியார் சிவலிங்க பூஜனை நிறைவேறுகிற வரையில நீ பக்கத்துல வரக்கூடாது அப்படின்னு தடுக்கிறாங்க. உடனே பார்க்கிறாரு எம்பெருமான். அடுத்திடே சிவபூசனை யாம்பரை என்ன தடுத்தலாம் உமை தடுப்பவரும் தலைமையை தெரிப்பார் மடுத்த தாய் மனப்பாவனை வரதனார் உருவே எடுத்து நேரதே நின்றன என்னையாள் கணேசர். இப்ப வந்து இப்படி சொன்ன உடனே அம்மா நம்மளை அருகில் வராதேன்னு சொல்லிட்டாரேன்னு சொல்லிட்டு தடுத்த புரிய தலைமை பெற்ற காரியத்தை தாமே அவருக்கு அறிவிப்பார் போல இவர் மனத்தில் பாவனை செய்திருந்த வடிவமே தாமாகி 5 முகமும் காலகண்டமும் 10 கரங்களும் ஏனைய வடிவத்தோடு சதாசிவமூர்த்தியாக காட்சி கொடுக்கிறார் அம்மைக்கு. காலகண்டமும் காமரும் முகங்களோரைந்தோ தோழிரட்டியும் அனைத்துள உருவமும் தோற்றி ஆளுமெய்யருள் சதா சிவராமன நின்றார் தாளிரேஞ்சியன் பிழை பொரு என்றன தையல். அம்மா என்ன செய்றா, அப்படியே அடியேன் செய்த பிழையை பொறுத்தருள வேண்டும் பெருமானேன்னு சாஸ்தாங்கமா விழுந்துட்டா.
அப்போது தன்னுடைய தாயினுடைய மனக்குறையை பார்த்து, அன்னையே, இன்று முதல் யான் வேண்டும் போதெல்லாம் நீ பால் கொடுக்க வேண்டும் என்று அம்மையிடம் புன்னகையோடு சொல்லிட்டு அந்த குழந்தை பாலை குடிக்கிறாரு. அன்னைதன் பெற்றதாயுள பரிவினை நோக்கிய பெருமான் இற்றை நான் முதற் தடுத்திடல் இன்றியே முளைப்பார் உற்ற போதலாம் தருவைகள் என உரை தருளி பெற்றகான் முளை ஆகியே பருகின பொழிபாள் அன்னைதன் மடித்தளத்திடை அமர்ந்து பாலறிந்து மண்ணும் செவ்வியீர் கருத்தமன் என்னும் வாழவுனன் துண்ணும் நெஞ்சையின் வெல்லவன் வல்லவன் போல முன் தோன்றி பண்ணு பற்பல விந்திகள் பயிற்றினன் வியப்ப. அன்னையினுடைய மடித்தளத்துல போய் உக்காந்துருக்கான். அப்ப கருத்தாசுரன், ஒரு கருத்தமாசுரன் என்ற ஒரு அசுரன் காருட வித்தையில் வல்லவன் போல உருவெடுத்து உமாதேவியார் எதிரில் வந்து அங்கு விழுங்கி அங்கு விளையாடி கொண்டிருந்த அந்த சிறுவர்களை எல்லாம் விழுங்கி கொண்டு மீட்டும் அவருக்கு வருத்தம் உண்டாகாதபடி சிலரை காதுகளிலும் சிலரை நாசிகளிலும் சிலரை விழிகளிலும் வெளிப்படுத்தி மீளவும் அகலாது விழி நாசிகளின் வழியாக உள்ளே புகவிட்ட குழந்தைகளை பின்னர் அவர்களை எல்லாம் வாயின் வழியாக உமிழ்ந்தும் இப்படியே ஒரு மேஜிக் பண்ணிட்டு இருக்கான் அந்த அசுரன். அருந்தவத்தினர் சிறாரயங்காந்து வாய்மடுத்து பொருந்து காதுகன் மூக்கினில் வெளிக்கொள பூத்தாந்திருந்து காதுகன் மூக்கினே செலுத்தி வாய்தன்னால் வருந்தலின்றியே உமிழ்ந்தனன் மலைந்தான் உமிழ்ந்தனன் மலைமகள் காண. இப்படியே மாத்தி மாத்தி வாயில சாப்பிட்டு காது வழியா மூக்கொழியா விடுறாரு, காது வழியா மூக்கொழியா விட்டு வாய் வழியா விடுறாரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க அண்ணா அன்னை உமாதேவி பார்த்துக்கிட்டே இருக்கா. இந்த குழந்தை மடியில உட்காந்து பாலை குடிச்சுக்கிட்டு இருக்குது. அப்ப பார்த்து எமது ஐயன் உமாதேவியாருடைய திருமுகத்தின் தோன்றி அவ்வசுரனை கன்னத்துல ஒரே அடி வச்சு கொள்றாரு. இதை அற்புதத்தை கண்ட முனிவர்கள் எல்லாரும் அப்படியே ஆனந்தமடைந்து அண்டகோடிகளை எல்லாம் தன்னுடைய வயிற்றில் அடக்கி காண்பித்த விநாயக பெருமானுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப அவரை வணங்குகிறார்கள். அண்டகோடியும் அகட்டிடை அடக்கிய அமலன் மிண்டுதானவன் வியன்பை தடங்குமோ என்ன கண்டமாதவர் கைதொழுது ஆடின கழித்தார் வண்டுவார் குழல் அன்னையோ மதிமுகம் மலர்ந்தாள். தன்னுடைய குழந்தை செய்கிற அந்த ஒவ்வொரு அற்புதத்தையும் அன்னை உமாதேவி பார்த்து பார்த்து ரசிக்கிறாள். நெடுங்கழுத்தலாய் நிகழ்ந்த ஐந்தாம் எனும் ஆண்டில் அடுங்கொழை தொழிலோடு கட்காசுரன் அடுப்ப கொடுங்கை முட்டிய கரத்தினால் கொம்மன கொள்ளும் கொம்மன கொன்றா நடுங்களின்றி வையகம் எல்லாம் காத்திடோ நாதன். நெடுங்கலத்தா ஐந்தாம் ஆண்டு வந்துருச்சு. கடகாசுரன் என்பவன் ஒரு ஒட்டகமாக ஒரு கொண்டு வந்தான். இதை கணேசமூர்த்தி அறிந்து அவன் காததூரத்தில் வரும் பொழுதே வீட்டினின்று சென்று கொன்றன. மற்றொரு நாள் சாயை பற்றுதல் வல்ல சாயாசுரன் அடுத்து சாயை இல்லவ சிறைவிடை சார்ந்தருள் கணேசன் சாயை பற்றினன் அலருரு அலலுரு பஞ்சையின் அமைந்தான் சாயை தன்னையும் பற்றுவ யாவ தத்துவன்பால். இங்க அடுத்தது தெரிஞ்சு மற்றொரு நாள் சாயை பிடிப்பதில் வல்லவனாகிய சாயாசுரன் என்பவன் கணேசமூர்த்தியினுடைய சாயையை பற்றவைந்தான். அப்படி வரும்பொழுது அதை எமது ஐயனாகிய விநாயக பெருமான் இதுக்கு தான் வந்திருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. அவனை உறுத்து பார்த்தா உடனே அவன் அனலிற்பட்ட பஞ்சு போல அப்படியே நெருப்புல பட்டு மாய்ந்து சாம்பராகி போனான் அந்த அசுரன். முஞ்சி சுற்றிய வரைமறை சிறார்கண்மை கொழாத்து சஞ்சல பெயர் தானவன் தானுமோர் சிறானாய் அஞ்ச தன்னொடே வடித்தடை துடைத்து வெண் வழங்கி விஞ்சியம் விஞ்சியம் விஞ்சி உம்பரின் எழுந்தனன் இருத்தினன் விமலன். இங்க
இந்த சாயை பிடிப்பதில் வல்லவளாகிய அந்த சாயாசுரன்ஸ் என்ன பண்ணுறான், அனலில் பட்ட பஞ்சு போல மாய்ந்து சாம்பராகினான். மற்றொரு நாள் சஞ்சலாசுரன் என்பவன் முனிச்சிரார்களோடு நானும் ஒரு முனிச்சிரானாகி கணேசமூர்த்தியோட பந்தாட வந்தான். அதை அறிகின்றான் எமது ஐயன். மனைதொரும் குறும்பியற்றிலும் மாதவர் பற்றி அணை முன் வைத்தவள் சிறையிடை கண்டனர் மீண்டல் வினையில் அந்தனர் மனைதொரும் குறும்பு செய்திருக்கும் முனைவன் செய்தியை அறிந்தனன் அஞ்சினர் முழிவாம். இவர் என்ன செய்கிறாரு, இந்த குழந்தை அஞ்சாம் ஆண்டில் இப்போ ஒரு வீட்டில் இருக்கிறாப்புல இருக்குமா, திருப்பி அதை அடுத்த வீட்டில் போய் விளையாடிக்கிட்டு இருப்பாராம். திடீர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வீட்டில் அப்படியே மேலே ஏணிப்படி இருக்கும், அதை பார்த்து ஏறிக்கிட்டே இருப்பார். இப்படியே விநாயக பெருமான் அவருடைய சின்ன சின்ன அந்த செயல்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார். ஏகனாகியும் அநேகனாகியும் எங்குமாயும் போக யோகங்கள் வழங்கும் புண்ணியன் அவனன யோக மூழ்கினோரம் யோக மோக மூழ்கினான் அன்று இன்று அறிந்தன இனி கருணை ஈகையாம்புரி யோசனை கொண்டன வே. முனிகருடைய மாளிகையில் ஏக காலத்தில் எல்லார் வீட்லேயும் இங்கே இருக்காரு இங்கே இருக்காரு இங்கே இருக்காரு ஒவ்வொருத்தராக சொல்லுதாங்க. அப்போ பார்க்குறாரு சுவாமியினுடைய திருவிளையாடலை பார்த்து அவருடைய குறும்புகையும் பார்த்து முனிபத்திரிகள் முதல்ல கோபப்பட்டாங்க, அப்புறம் ஒரே சந்தோஷம் அவங்களுக்கு. உமாதேவியார் இடத்துல வந்து கோபத்தோடு சொன்னாங்க, ஆனால் இப்போ அவர் ஏகனாகியும் அநேகனாகியும் எங்குமாயும் போகங்களெல்லாம் வழங்குகின்ற புண்ணியன் அவன மோகம் மூழ்கினோம் என்று இறந்தன இனி கருணை ஈகையாம்புரி பூசனை எல்லாரும் இனிமே அவரை பூஜை செய்வோம் அப்படின்னு சொல்லி அவங்களாம் சந்தோஷப்படுகின்றார்கள். செப்பு பூசனை மனைதொரும் சிறப்புற செய்ய அங்கு அப்போ மோதகமாதி சிற்றுண்டியும் அளித்தா ஒப்பிலாதவனும் வந்து சிற்றுண்டிகன் மகார்க்கு வைப்பின் நீன்கள் அது நமக்கு இனிதன வகுத்தான். இங்கே எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் விநாயக பெருமானுக்கு பூஜை பண்ணுதாங்க. இந்த குழந்தை இங்கே வந்துச்சே அங்கே வந்துச்சேன்னு அது எப்படி அப்போ மோதகம் பல சிற்றுண்டிகளை எல்லாம் வைத்து நிவேதிக்கிறார்கள் அந்த குழந்தைக்கு. ஒப்பற்ற கணேசமூர்த்தியானவர் மன மகிழ்வோடு சந்தோஷத்தோடு கணேசமூர்த்திக்கு நிவேதித்த சிற்றுண்டிகளை எல்லாம் இக்காலத்தில் விநாயகமூர்த்திக்கு நிவேதித்த சிற்றுண்டிகளை தங்கள் சிறு குழந்தைகளுக்கு கொடுத்து சந்தோஷப்படுகிறார்கள். அற்றை நான் முதற் கணேசருக்கு அளித்த சிற்றுண்டி வற்றினோடு அச்சிறார்க்கு பகந்தனர் என்றார். இற்றை ஆண்டினும் விநாயகர் இனிதுர ஊட்டோம் முற்று தீஞ்சுவை உண்டி முன் வழங்குவர் சிறார்க்கு. இப்ப இந்த சிற்றுண்டிகளை அந்த அம்மா எல்லாம் அந்த முனி பத்தினிகள்லாம் அப்படியே கொழந்து கொடுக்க போறார். அவர் சந்தோஷமாக அதை வாங்கி சாப்பிட்றாரு. பிறவுமாறனும் ஆயுளின் விச்சுவ கண்மம் அரவ மாலையின் அம்பனோன் அன்னையை அடுத்து பரவியே ரம்பன் பதமலர் பணிந்து முன் வைத்தான் பரசும் வாசமும் தோட்டியோ பங்கைய மலரும். இப்போ ஆறாவது ஆண்டு அந்த குழந்தைக்கு வந்துருச்சு, அடி எடுத்து வைக்கிறாரு. அப்போ ஒரு விஸ்வகன்மன் என்ன செய்கிறாரு, வர்றாரு சுவாமியை பார்க்க. பரசு தாமரை பாசம் அங்குசம் இதெல்லாம் செஞ்சுட்டு வர்றவர் சிவபிரானையும் உமாதேவியை பணிந்து வணங்குகிறார். படைகளாவன விநாயினன் படைக்களம் முழுதும் உடைய நாயகனாகிய ஒரு பெரும் கணேசன் தொடை செய் நாயகர் எதிரொரு மறுவளும் தொழுது விடை செய்வான் வரும் விச்சுவ கண்மனாம் விரகன். அவ்வாயுதங்களை கணேசமூர்த்தியினுடைய திருவடிக்கு முன்னே வைத்து வணங்குகிறார். கணேசமூர்த்தி வாயுதங்கள் யாதென்று வினவுகிறார். அதற்கு அவன் பணிந்து, சுவாமி அடியேன் புதல்வியாகிய சமுகை என்பவள் சூரியனுக்கு விவாகம் செய்து கொடுத்தேன். அவர் என்ன செஞ்சிட்டா, சூரியனுடைய வெம்மையை ஆற்றாம தனது சாயையை போல செய்து வச்சுட்டு என்னுடைய மனைக்கு மீண்டும் வந்துவிட்டார். தனியனேன் உயிர்த்தெடுத்த பெண் சமுகை என்பவளை புனித மண்டலார்
மன்றலார் புணர்த்தினேன் சூரியர்க்கு அவன் மெயின் அணிவது பலே சாயையை நங்கை தன் போல இனிதிருத்தினன் மீண்டு வந்தென் மனை இருந்தான். இப்ப சூரியன் என்ன செய்யறாரு, தன்னுடைய மனைவியை காணமே தேடி வருகிறார். அவளை போல ஒரு சாயை செஞ்சு வச்சுட்டு வந்திருக்காரு. ஆனா அந்த அம்மா அவ காணும் தேடும் போது இவளானவள் ஒரு பெண் குதிரையாக உருக்கொண்டு வனத்திற்கு சென்றன. உடனே அதற்கு மேல் தன்னுடைய உருவத்தை, அதற்கு மேல் எனது மனைக்கண் வந்திருந்த சூரியனுடைய உருவத்தை இவர் என்ன செஞ்சிருக்காரு, ஆயுதத்தினால் கடந்திருக்கிறார். அவர் சாந்தமாகிட்டார் சூரியன். தானும் ஒரு ஆண் குதிரையாக உருக்கொண்டு மனத்தில் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிற என்னுடைய பெண் குதிரையை போய் பார்க்கிறேன். அச்சு, அவனே அவங்க ரெண்டு பேருக்கு பிறந்த குழந்தைங்க தான் அஸ்வினி தேவர்கள். இருவர்களும் தங்களுடைய சுய வடிவை கொண்டு வாழ்ந்திருந்தார்கள். சூரியனை கடைந்த போது அப்படியே அதுலேருந்து துகளா விழுந்துச்சுல, அந்த துகளில் தான் சிவபெருமானுக்கு ஒரு சூலாயுதத்தை செய்து கொடுத்தேன். அந்த விஸ்வகர்மன் சொல்கிறாரு, ஆதலால் மிச்சம் இருக்கிறத உங்களுக்கு இந்த நான்கையும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. பரிதிபானவன் பின்னுற பரந்தனன் பாவை பெருவி மாவன மனத்திடை மேபினல் அடியேன் கருவி வாயவன் உருவினை கடைந்தனன் சார்ந்த மருவி மாவன தானும் அம்மாதினை மணந்தான். தேவர்களுடைய திருவடிகள் வைத்தேன் அடியேன், நான் உய்யும்படியாக இதனை தரித்தருள வேண்டும் என்று கணேசமூர்த்திகிட்ட கிருபையோடு கேட்குறாரு. உடனே கணேசமூர்த்தி சொல்கிறாரு, அப்பா உனக்கு சந்தோஷம்னா நான் இந்த மாதிரி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப அந்த அவர் அணிஞ்சு கொண்டு அவர் கொடுத்த பரசு பாசம் அங்குசம் பங்கயம் எல்லாத்தையும் அப்படியே அணிந்து கொள்கின்றார் விநாயகப் பெருமான். அவரை அந்த திருப்திப்படுத்துறதுக்காக சூலம் ஈசனார் கழித்தனந்தொக்கனார் படையும் மூலகாரணன் நானனின் முன்னுற வைத்தேன் சாலனாயினேன் உய்யுமாதரித்து அருளென்றான் கோலமாதரு குடங்கையின் அணிந்தனன் இறைவன். இப்பொழுது சுவாமி இவையெல்லாம் நீர் அங்கீகரிச்சுக்கிட்டேன்னா எனக்கு ஒரு சந்தோஷம்னு சொல்றாரு. உடனே சுவாமி என்ன சொல்றாரு, அவருக்காக நான் எல்லாம் அணிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த விஸ்வகன்மனுக்காக எல்லாத்தையும் அணிந்து கொள்கின்றார். பெரும் மகிழ்ச்சியோடு சுவாமியினிடத்தில் நின்று விடை பெற்று விஸ்வகன்மன் வருகிறான். அன்னைக்கே விருகாசுரன் என்பவன் வருகின்றான் சுவாமியை பார்க்கறதுக்கு. உலகின் உள்ளவர் தமக்கு உபகாரத்தின் பொருட்டிங்கு இலகுவன் வடை தரித்தன மனமகிழ்ந்துரைத்து பல வரங்களும் கொடுத்தன கணேசர்வன் பொடும் தாண்டு அழகில் அற்புதனா அற்புத மனத்தனாய் அகன்றனன் யவனன். உலகில் உள்ள ஒரு நமக்கு உபகாரத்தின் பொருட்டு என்ன அன்போடு கொடுத்தாலும் சரி அதை நான் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்கின்றார். வெறுகன் என்றொரு தான் அவன் வெறுவு சென்னாயா அருகு சென்றன அற்றை ஞான்றாய் அதம் சிரிப்பாய் ஒரு கரத்தமரங்கு அங்குசம் எரிந்தவன் உயிரை பொருவினன்றன தமியன உயிரையும் ஒழிப்போன். இப்பொழுது விருகன் என்ற ஒரு அசுரன் என்ன செஞ்சிட்டான், இப்ப மீண்டும் வருகிறான் சென்னாய் உருக்கொண்டு கணேசமூர்த்திக்கு எதிரே வந்தான். அவர் தன்னுடைய ஆயுதங்களை உன்னை பழிச்சு போவது போல அந்த அங்குசத்தை எடுத்து அந்த சென்னாய் மீது விடுகிறார். அவர் விட்ட உடனே அப்படியே அவன் மடிகிறான். கதிக வேலனும் வயதினேர் கசியவரோடு அதிதி வந்தடி வணங்கி அத்தடத்தினால் அவருக்கு பொதியுள்ள பெருங்கருணையார் புத்திரனாய் நல் விதியளிப்பவர் வேண்டிய வரங்களை கொடுத்தார். இப்ப சுவாமியே அந்த ஆயுதங்களை தரித்தருகிறார். 7ஆம் ஆண்டில் காசிவ முனிவரும் அவர் பத்தினியாகிய அதிதியும் கணேசமூர்த்தியை பலமுறை பணிந்து சிறந்த வரங்களை பெற்றார்கள். அப்பவே கிருதாந்தன் காணன் என்ற 2 அசுரர்கள் ஆளியாக உருக்கொண்டு கணேசமூர்த்திக்கு எதிரே வந்தார்கள். அவர்கள் துதிக்கரத்தை சுவாமிகள் பிடித்து முன்னும் பின்னுமாக இழுத்து ஒன்றோடு ஒரு முட்டமிட்டு
ரெண்டு உன்னோட ஒன்று சண்டை போட்டு அப்படியே சின்ன பின்னப்படுத்துகிறார். கதிய வேலனோ கசிய வயதினீர் கசிய பேரோடு அதிதி வந்த அடிவணங்கினன் அத்தவத்தினால் அவட்டு பொதியுள பெருங்கருணையார் புத்திரனாய் நல்விதி அளிப்பவர் வேண்டிய வரங்களை கொடுத்தார். விருந்தன புகுந்தவர் குருவரங்களை வீசி இருந்த செம்பியுள் எருள் கிருகாந்தன் என்பவனும் அருந்திரர் பெருங்காலனும் ஆளியாய் அடுத்தார் பெருந்துதிக்கரம் இரண்டையும் உம்பெயரான் கரம் பிடித்தே. கேட்டீர்களா சவுனகாதி முனிவர்களே? இப்படியே ஒவ்வொரு அஸ்கிருதாந்தன் காணன் என்னும் இரண்டு அசுரர்கள் ஆளியாக உருக்கொண்டு கணேசமூர்த்திக்கு எதிரே வந்தார்கள். அவர்கள் துதிக்கரத்தை சுவாமிகள் பிடித்து முன்னும் பின்னுமாக இழுத்து ஒன்றோடு ஒன்று முட்டவிட்டு சின்னா பின்னப்படுத்துகிறார் பெருமான். அப்படி விட்டு விட்டு உறப்பின்ன முன் விரைவோடு ஈர்த்து முட்டுவி திரண்டுயிரை முடித்தனர் முதல்வர் உட்டர்தங்களை இன்னனம் தொலைப்புலி மங்கை எட்டனம் பிராயத்து இடை ஓட்டிய இசைப்பாம் நம பார்வதீபதையே அரகரமாக தேவாம். இப்ப துடங்களையெல்லாம் தாமே கொன்ற விநாயகமூர்த்தியானவர் எட்டாம் ஆண்டில் மயில் வாகனத்தை ஊர்ந்து அருளிய திருவிளையாடலை சொல்வோம் அப்படின்னு கச்சியப்ப முனிவர் பெருமான் நமக்கு அருளி செய்கின்றார். இப்பொழுது பிந்திய மயுரேசராக வந்த விநாயக பெருமான் இரண்டாவது முறையாக மயில் வாகனத்தில் ஏறப்போறாரு. எதற்காக, யாரை சங்காரம் செய்வதற்காக என்பதை நாம் அடுத்த சிந்தனையில் பார்க்கலாம் என்று கூறி இச்சிந்தனைக்கு வாய்ப்பளித்த குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். துய்யதோர் மறைகள் ஆளும் துணித்திடற்கு அறிய செவ்வேல் செய்ய பேர் அடிகள் வாழ்க சேவலோ மயிலோ வாழ்க வெய்ய சோர் மார்புகின்ற வேற்படை வாழ்க அண்ணான் பொய்யில் சீரடியார் வாழ்க வாழ்க இப்புவனமெல்லாம் திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகரமகா தேவாம்.